கலைஞர் கருணாநிதி, கருணாநிதியின் 100 என்று ஒரு புத்தக வெளியீடு. வெளியிட்டவர் யார்? அண்ணன் கமலஹாசன் அவர்கள். ஏற்புரையார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த நூலை வெளியிட ஏற்பாடு செய்தது ஆனந்த விகடன். ஆசிரியர் யார்? பிராமணர். வாழ்த்தியவர் யார்? பிராமணர். அந்த அவையிலே அமர்ந்திருந்த அத்தனை பேரும் யார்? பிராமணர்கள். பிராமணர்கள் திராவிடர்களை பாராட்டினால் இனிக்கும். தமிழர்கள் திராவிட ஆரியர்களை, பிராமணர்களை போற்றினால், இதை செய்த பணியை அவர்கள் அதை செய்தால், இதை சின்ன பாராட்டினால் கசன். எப்படி இப்போ யார் ஆரிய அடிமை, யார் பார்ப்பனர் அடிமை, யார் பார்ப்பன கைக்கூலி? இப்போ வர்றியா தர்க்கத்துக்கு பேசுறியா? அது எப்படி சனாதன தர்மத்தை திமுக ஒழிக்குதுன்றான். திமுக ஒழிக்காம எப்படா அந்த சாதியை ஏற்றது அளவில் ஒழிப்ப சொல்வாப்போ? இந்த நாட்டில் இருக்கிற ஊழல், லஞ்சம், முறையற்ற நிர்வாகம், மது மத போதை, இந்த கொடுமை, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விடுதலாண்டா திமுக ஒழிக்கணும். இந்த நாட்டின் தீய அரசியலின் தொடக்கமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்கம் அல்ல, அதன் தலைமையாக ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து அந்த நாற்காலியில் உட்கார்ந்ததிலிருந்து தான் அநாகரிக அரசியல், அவதூறு அரசியல், ஏச்சு பேச்சுக்கள், பழிவாங்கும் அரசியல், நாகரிகமற்ற அரசியல், இதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான். இந்த ஊழல், லஞ்சம், வள கொள்ளை, கருமம், கன்றாவி எல்லாம். எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, மகனே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கும் நீ வேர் தேடி சென்றால் அது அமெரிக்காவில் இருக்கும்டா. அது மாதிரி என் அன்பு மக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த நிலத்தில் நிகழ்ந்திருக்கிற எல்லா கொடுமைக்கும், அநீதிக்கும், அக்கிரமத்திற்கும் நீங்கள் வேர் தேடி சென்றால் அது திமுகவில் இருக்கும். கொடுமை சனாதன ஒழிப்பு. எது சனாதன ஒழிப்பு? அதுக்கான முயற்சி அம்மையார் ஜெயலலிதா பிராமண பெண், சரி, சனாதன கோட்பாட்டை உருவாக்கிய குலத்தில் வந்தவள், வந்தவள். ஆனால் இதே திருச்சியிலே தலித் எழில்மலை என்கிற ஒரு ஆதி தமிழ் குடியை, ஒரு குடிமகனை பொது தொகுதி திருச்சியிலே பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிறுத்தி வெல்ல வைத்தார்கள். அது சனாதன ஒழிப்பிற்கான புரட்சி என்று கூட சொல்ல வேணாம். முயற்சி, ஒரு முயற்சி. பல குளம், பல ஆயிரம் மைல் பயணத்திலே, பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே ஒரு காலடி. தாழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற, தாழ்த்தப்பட்ட சமூகமாக வைக்கப்பட்டிருக்கிற அருந்ததிய மக்கள், அருந்ததிய மக்கள், அவர்களிலே பிறந்த மகன் தனபால், அவர் வீட்டிலே கட்சியில் ஒரு நிகழ்வுக்கு சமைத்து வைக்கிறார்கள், அவன் இழிசாதி தாழ்ந்தவன் என்று எவரும் அவர் வீட்டில் சாப்பிடல. அந்த செய்தி இருந்து அவர் அடுத்த நிகழ்வுக்கு அவர் சமைக்கல. ஏன் சமைக்கல? நீங்க ஏன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணல தனபால்? இது ஜெயலலிதா அம்மையார் கேள்வி. அழுகிறார், ஏன் அழுகிறீங்க தனபால், ஏன் அழுகிறீங்க? அம்மா, நான் தாழ்த்தப்பட்டவங்கிறனால என்கிட்ட சாதியை தீண்டாமை பார்த்துக்கிட்டு இவங்க யாரும் என் வீட்டில் சாப்பிட்றதில்லை அம்மா. நான் சமைச்ச சாப்பாடை நான் என் வீட்டில் சமைக்கலை, சமைக்கிற ஆள் வச்சு தான் சமைச்சேன். அப்படி இருந்து நான் அதை செஞ்சுட்டேங்கிறதுக்காக தீட்டுன்னு சாப்பிடலம்மா, அவங்க சாதியை பார்த்துக்கிட்டு சாப்பிடலம்மான்னு அந்த அம்மா. இந்த தடவை நான் சமைச்சிருந்தனால இந்த வீணா தாமா அந்த சாப்பாடு போகும், அதனால நான் சமைக்கலம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா அடுத்த முறை அவரை உணவுத்துறை அமைச்சராக போட்டாங்க. அதுக்கு பேர் என்ன? புரட்சி அல்ல, முயற்சி. பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற கோட்பாட்டை தகர்க்க ஒரு சுத்தியல் அடி டம் அப்படி எடுத்துக்கலாம். மறுபடியும் அவரை மதிக்கல, அவமதிக்கிறாங்க, அது அந்த அம்மா செய்திக்கு போகுது. அடுத்து என்ன பண்றாங்க? தனபால், யூ டோன்ட் வரி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வரும்போது நான் உட்பட எழுந்து நிற்கிற ஒரு இடத்தில் உங்களை அமர வைக்கிறேன் என்று தமிழக சட்டசபையில் அருந்ததிய மகன் ஒருவனை சபாநாயகரை உட்கார வைத்த பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இருக்குல்ல, அதுவாது மதுராவையில் ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தி சட்டமன்றத்தில் வெல்ல வச்சுச்சு. உங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் பிறந்தவர்களே, என் பெற்றோர்களே, என் சித்தப்பன் பெரியப்பன்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு தொகுதியில் ஆதி தமிழ் குடியை, ஒரு தேவேந்திரரை அல்லது ஒரு பறையர் குடியை நிறுத்தி வெல்ல வைத்திருக்கிறது, அதன் வெற்றிக்கு சீட்டு கொடுத்து தோத்து கூட போயிருக்குது திமுக என்று யாராவது சொல்லுவார். எங்கள் தம்பிகள் குறிப்பிட்டது போல அந்த கட்சியில் மதிப்புமிக்க தலைவர், ஒரு ஆளுமையுள்ள தலைவர் அண்ணன் நாராஜா அவர்கள், இந்த தொகுதி தனித்தொகுதியாக இருந்தபோது நிறுத்தினீர்கள், அது பொது தொகுதியாக மாறிய போது ராஜா உன் சொந்த மண்ணின் நில்லு பார்த்துக்கலாம் என்று சொல்லாமல் அவரை தனித்தொகுதி நீலகிரிக்கு மாற்றிய நீங்கள் தான் சனாதகத்தின் புற்று,
சனாதனத்தினுடைய அழுகிய சாக்கடையே நீங்க தான். நீங்க அங்க நிறுத்தி இங்க நிறுத்தி இருந்தால் சனாதன கோட்பாடு அந்த இறுக்கத்தை தகர்க்கிற ஒரு முயற்சி பாராட்டலாம். சீட்டு கேட்க போகும்போது நீங்க எப்படி பொது தெருவில் நடக்கூடாதோ, பொது குளத்துல குளிக்க கூடாதோ, பொது கிணறுல தண்ணி எடுக்க கூடாதோ, அப்படி நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி அவர்கள் எங்களிடத்தில் கேட்டார்கள் என்று வன்னியரசு அவர்கள் பதிவு செய்தது இருக்கு. என் அன்பு மக்களே, தட்டி பாருங்கள் வலையொலியில், நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஒரு கொடுத்த பேட்டி இருக்கு. ஏய், என் நிலத்தில் நான் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதா? ஏய், மொத்த தொகுதி என் தொகுதிப்பா, இது என் நாடு, என் நிலம், என் உரிமை. நீ யார் என்னை சொல்றதுக்கு? ஒரு காலம் வருது, நான் உனக்கு பார்த்து போனா போதுன்னு தொகுதி ஒதுக்குற காலம் வருதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. என்ன கொடுமை இது! என் அன்பு மக்களே, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உண்ணுகிற கை உயர்ந்தது, உழைக்கிற கை தாழ்ந்தது என்ற பாகுபாடு எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இரு கரமும் இணைத்து வணங்குகிறோம். அதனால் மானுட பிறப்பில் உயர்வு தாழ்வு கூடாது. இவர்களெல்லாம் சமத்துவ நாயகர்கள், நம் சாதி வெறியர்கள். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் பொது தொகுதியில் தலித்தல் மலை, தமிழக சட்டசபை பேரவை தலைவராக அருந்ததிய சமூக மகன் தனபால் அம்மையார் ஜெயலலிதா செய்தது. ஆனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதி திராவிட நலத்துறையை தவிர பறையர் குடிக்கு ஏதாவது ஒன்று தந்ததை நீங்க சொல்லு. உன் மனச்சான்றை சொல்லு, சொல்லு, சொல்லு. பெரியார் வழி வந்தேன், அண்ணா உள்ள ஒரே தட்டில் சாப்பிட்டேன், இதெல்லாம் பேசாதீங்க. அண்ணா மண், பெரியார் மண் எங்க இருக்கு? எல்லாத்தையும் வித்து தின்னுட்டேன். ஏத்திட்டு போன லாரியெல்லாம் ஒரு லாரியில ரெட்டலை சின்ன இருக்கு, ஒரு நாளில் உதயசூரியன் சின்ன இருக்கு, வித்து தின்னுட்டேன். எங்கடா இருக்கு பெரியார் மண்? எங்க இருக்கு? ஆறையும் குளத்தையும் வெட்டி இடத்துல புண்ணுதான் இருக்கு. மண் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அந்த இடத்துல ஒரு படிக்காத ஒரு தலைவன், அவருடைய பேரன் பரமேஸ்வரனை அறநிலத்துறையின் அமைச்சராக்குறார். அருகில் இருந்த தலைவர் பெருமக்கள், ஐயா என்னையா பரமேஸ்வரனை போய் அறநிலைத்துறைக்கு போட்டீங்க அப்படின்னு கிழவன் என்ன சொல்லியிருப்பான் நினைக்கிற? அதனால என்னங்கிறேன், எத்தனை நாளைக்கு வாய் எங்களை கோயிலுக்குள்ள விடு, கோயிலுக்குள்ள விடு, நாங்களும் போராட்டிக்கிட்டே இருக்கிறது. இப்ப பரமேஸ்வரனுக்கு கதவை திறந்து விட்டு தானே தீரணும், அவன் தலையில நீ பரிவட்ட கட்டித்தானே தீரணும். இதுக்கு பேர் புரட்சிடா. படிக்காத ஒருத்தன் பரமேஸ்வரா, நீ கோயிலுக்குள்ள போ, அவன் கூட்டிட்டு போவான், உன் தலையில பரிவட்டம் கட்டுவான். இது சாதனை. சனாதனத்தை தகிர்க்க அடிச்ச மண் சம்மட்டி அடிடாது. அப்படி ஒன்ன திமுக செஞ்சிருக்க? நீங்க எல்லாம் பேசுவீங்க, பெரியாரை பேசுவீங்க, பெரியாரை பற்றி பேசுவீங்க, அவர் பேசியதை பேசுவீங்க, அவரை பற்றி பேசுவீங்க, அவர் பேசியதை பேசுவீர்களா, அவர் சொன்னதை செய்வீர்களா? ஆனால் இதற்கு எந்த சம்பந்தம் இல்லாத எங்கள் தலைவன், ஆக பெரும் புரட்சியாளன், சனாதன ஒழிப்பு வர்ணாசர கோட்பாடு தகர்ப்பை பற்றி பேசுவதற்கு என் தலைவன் பிரபாகரனுக்கு தாண்டா உரிமையும் தகுதியும் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? ஈழ தாயகத்திற்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும், ஐயா மாசோ விக்டர் போன்ற அறிஞர்களுக்கு தெரியும். எத்தனை தலைவர்கள் எடுத்து பேச மாட்டார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, இங்கே பாருங்கள், என் உடன் பிறந்தார்களே, இந்த தெருவில் ஒருவன் போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு நான் நிலைக்கூடாது. மேல்பாதியிலே ஒரே தாய் பிள்ளைகள் நாம், படையாச்சி பறையர் தேவர் தேவேந்திரர் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம், தொல்குடி மக்கள் வழிபடுகிற தெய்வத்திற்கு முன்பு நாம் ஒன்றாக நிற்க முடியவில்லை. பறையர் உள்ளே நுழைய முடியலை, படையாச்சி சண்டை. ஒரு சனாதன ஒழிப்பிற்கு சமத்துவ சமூகத்தை நிறுவதற்கு போராடுகிற ஒரு அரசியல் பேரியக்கம் அதிகாரத்தில் இருக்க திமுக, உள்ள போய் வழிபடுங்கள், வழிபடுங்கள் என்று சொல்லாமல் கோயிலை பூட்டிவிட்டு சாவி எடுத்துவிட்டு வந்தது சனாதன ஒழிப்பா, சனாதன வளர்ப்பா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். நாங்க பேசலாம், கலியபெருமானின் பேரன், தமிழரசன் தம்பி, பிரபாகரன் பிள்ளைகள், நாங்க பேசலாம். நீ எப்படி பேசுவ? உனக்கு என்ன தகுதி அருகதை இருக்கு?